ஸ்ரீலங்காக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் கூட இந்திய அணி தோல்வியை சந்தித்து சீரீஸை 2-0 என தோல்வியில் முடித்துள்ளது. இதன் மூலம் கடந்த 27 ஆண்டுகளில் ஸ்ரீலங்கா அணியிடம் முதல் முறையாக சீரீஸ் தோல்வியை சந்தித்துள்ளது. குறிப்பாக கௌதம் கம்பீர் புதிய பயிற்சியாளராக தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியதில் T20 சீரீஸில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆச்சரியப்பட வைத்தாரோ அதைவிட அதிகமாக இந்த ODI சீரீஸில் ஆச்சரியப்பட வைத்துள்ளார். அதாவது T20 சீரீஸை பொறுத்தவரை எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பது போல நிறைய பவுலிங் ஆப்ஷனை கொண்டு வந்து ஆச்சரியப்பட வைத்தார். ஆனால் இப்போது இந்த ODI சீரீஸை பார்த்தோம் என்றால் வழக்கமானதை கூட எதிர்பார்க்க வேண்டாம் என்பது போல சில முக்கியமான சீனியர் பிளேயர்கள் இருந்தும் கூட இந்திய அணியின் பேட்டிங் லைன் ஆனது மொத்தமாக ஆட்டம் கண்டு விட்டது. எனவே தனது முதல் சுற்றுப்பயணத்திலே காம்பீர் இது போன்ற ஒரு மறக்க முடியாத தோல்வியை சந்திப்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக தற்போது மாறியுள்ளது. எனினும் கூட இது அவருடைய முதல் சுற்றுப்பயணத்தில் ஒரு சீரீஸ் தோல்வி என்பதால் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்து வரும் சீரீஸ்களில் நல்லபடியாக அணியை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீலங்கா அணியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஆசிய கோப்பை மற்றும் ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் இந்தியாவுடன் ஏற்பட்ட மோசமான தோல்விக்கு அதனால் ஏற்பட்ட காயத்திற்கு தற்போது மருந்தாக இந்த சீரீஸ் வெற்றியானது அமைந்துள்ளது. எனினும் கூட பும்ரா சமி போன்ற பிளேயர்கள் அணியில் இருந்தால் நிச்சயமாக போட்டியின் முடிவானது வேறு மாதிரி இருந்திருக்கலாம். குறிப்பாக கடந்த ஆண்டு ஆசிய கோப்பை மற்றும் ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் முகமது சிராஜ் தான் ஸ்ரீலங்கா அணியை மிரட்டி வந்தார். ஆனால் அப்போது இந்த கடைசி ஒருநாள் போட்டியில் சிராஜை படுக்கை போட வைத்து விட்டனர். இதன்படி 9 ஓவர்களில் 78 ரன்களை விட்டுக் கொடுத்துள்ளார். ஆக இந்த ODI சீரீஸ் ஆனது ஸ்ரீலங்கா அணிக்கு ஒட்டுமொத்த அளவில் சாதகமாக சென்றுள்ளது. குறிப்பாக இந்த 3 போட்டியிலுமே சுப்மன்களின் பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏனென்றால் சொல்லும்படியாக எதுவும் இல்லை. சாம்பியன் ஷாபி ODI டோர்னமெண்டை எதிர்கொள்ளும் முனைப்பில் இந்த வருடத்தில் இது கடைசி ஒருநாள் போட்டியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் இங்கிலாந்துக்கு எதிரான ODI சீரீஸில் இந்திய அணி விளையாட உள்ளது. அந்த ODI சீரீஸிலும் கூட சுப்மன்களுக்கு ஓபனிங் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் அப்போதும் கூட சுப்மன்கள் இதுபோல தடுமாறி வந்தால் நிச்சயமாக அணி நிர்வாகமானது ஒரு முக்கிய முடிவை எடுத்தாக வேண்டும். சுப்மன்களை பொறுத்தவரை அவர் தனது திறமை மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பது போலதான் தெரிகிறது. அதாவது அறிமுகமான கடந்த 2 ஆண்டுகளில் திறமையான பிளேயர் போல விளையாடி வந்தாலும் கூட தற்போது அவர் விளையாடி வரும் விதத்தை பார்த்தோம் என்றால் ஒன்று விளையாடினால் அதிரடியாக அட்டாக்கிங்காக விளையாடுகிறார், இல்லையென்றால் டாட் பால்கள் வைத்து பிரஷர் போட்டுக்கொண்டே செல்வதை பார்க்கலாம். ஆனால் நின்று நிதானமாக அடிக்க வேண்டிய பந்தை அடித்து நல்ல பந்துகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மெச்சூரிட்டியான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்பது ஏமாற்றத்தை கொடுக்கிறது. போற போக்கை பார்த்தால் இனி டெஸ்ட் சீரீஸாக நடைபெற இருக்கும் பட்சத்தில் இதிலும் கூட சுப்மன்கள் சொதப்பி வந்தால் வினோத் காம்பளி போல அவருடைய கரியர் மாறிவிடக் கூடாது என்பதுதான் தற்போது அனைவரது கருத்தாக உள்ளது. சுப்மன்கள் மட்டும்தான் இந்த சீரீஸின் தோல்விக்கு காரணமான கேட்டால் இந்த சீரீஸில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சரியாக ஆடாததும் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என்று கூறலாம். கே எல் ராகுல் ஸ்ரேயா சேரை பற்றி நிச்சயமாக எதுவுமே பேச முடியாது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் இவர்கள் இருவருமே மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். எனவே இந்த ஒரே ஒரு ODI சீரீஸை வைத்து நிச்சயமாக அவர்களை விமர்சனமாக பேச முடியாது. ஆனால் இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக என்னவாக இருக்கும் என பார்த்தால் கௌதம் கம்பீர் பைசாலர் என்பதால் அடுத்த ஆண்டு சாம்பியன் ஷாபி டோர்னமெண்டை வைத்துக் கொண்டு இப்போது ரியான் பராக், சிபோன் துபே போன்ற பிளேயர்களை அணியில் கொண்டு வந்து சோதனை செய்து பார்ப்பதுதான் தற்போது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டு சாம்பியன் ஷாபி டோர்னமெண்ட்டுக்கு தயாராக குறைவான ODI போட்டிகளை இருக்கும் பட்சத்தில் கடந்த ஆண்டு ODI வேர்ல்ட் கப் டோர்னமெண்டில் விளையாடிய அதே அணியை இந்த ODI சீரீஸில் களமிறக்கி இருக்க வேண்டும். ஆனால் ராகுல் டிராவிட் கொண்டு வந்த அணியிலிருந்து தன்னுடைய அணியை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்று காம்பீர் எடுத்த அந்த முயற்சியானது தோல்வியில் முடிந்துள்ளது. எனினும் கூட புதிய பயிற்சியாளராக தனது பயணத்தை தொடங்கியுள்ள கௌதம் கம்பீர் போக போக அணியை பலமாக கட்டமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் ஸ்ரீலங்கா அணி இந்த ஸ்பின் கண்டிஷனில் ஸ்பின் போலிங்கை பயன்படுத்தியது போல இந்தியா தங்களது ஸ்பின் திறமையை காட்டவில்லை என்று விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, அவர்கள் அளவிற்கு நாங்கள் ஸ்பின் போலிங்கை பயன்படுத்தவில்லை என்பது பற்றி கவலை இல்லை, ஆனால் ஒரு தனிப்பட்ட பிளேயராக ஒவ்வொருவராக நாங்கள் போட்டியின் திட்டப்படி விளையாடவில்லை என கருதுகிறேன். ஸ்ரீலங்கா அணி சிறந்த கிரிக்கெட்டை ஆடியது, அவர்கள் எங்களை விட நன்றாக விளையாடினர், எனவே இந்த போட்டியை சிறப்பாக ஆடிய பெருமை அவர்களுக்கு தான் சேரும். T20 உலகப்பை வென்றதால் நான் ஒரு மன நிறைவான கேப்டனாக ஆகிவிட மாட்டேன். நான் கேப்டனாக இருக்கும் வரை அணியில் ஏதாவது குறை இருக்குமா என்பதை பற்றி யோசித்துக் கொண்டே தான் இருப்பேன். என்னிடமிருந்து மன நிறைவு என்பதை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த சீரீஸில் எங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட நெகட்டிவான விஷயங்களில் கவனம் செலுத்தி அதை சரி செய்ய வேண்டும். அடுத்து வரும் சீரீஸ்களில் பலமாக கம்பேக் கொடுக்க வேண்டும். ஒரு சீரீஸில் தோற்றுவிட்டதால் உலகமே அழிந்துவிட போவதில்லை. இனி வரும் சீரீஸ்களை நன்றாக விளையாடுவோம் என்று ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.